ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு கேட்டீங்கன்னா சிலிப்பி குழம்பு. சிலிப்பி குழம்பு எப்படின்னா மட்டனோட குடல் இருக்குல்ல, அதுக்குள்ள சைட் ஜாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு மட்டன் தான், அது பேர் சிலிப்பின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க இட்லி கூட சரி ரைஸ் கூட சரி வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். சிம்பிள் ரெசிபி, வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். சிலிப்பியை நல்லா மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன், 250 கிராம்ஸ். கொஞ்சமாக எண்ணெய், சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். அரை தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியெல்லாம் தண்டோடு வெட்டி வச்சுருக்கோம். மசாலா பொடி, பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூ, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான். குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அந்த பட்டை, சோம்பு இந்த பொருட்கள்லாம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் அரைச்சதை போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வடை நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். கொஞ்சம் குக் பண்ணதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுருங்க. 4 மசாலா பொடியும் போட்டுருங்க. தக்காளியும் போட்டுருங்க. நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த மசாலா வதங்கின உடனே இந்த சிலிப்பியை போட்டுருங்க. போட்டு நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குக் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தெளிங்க, அந்த மசாலா வேகிறதுக்கு, கீழே பிடிக்காமல் வேகிறதுக்காக. அப்புறம் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. குக்கரை மூடி விசில் போடுங்க. 3-4 விசில் ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும், அவ்வளோதான். இப்போது அந்த குழம்பு எடுத்து நல்லா வடித்த சாதத்தில் முட்டை வச்சு அது மேலே அப்படியே ஊற்றுனீங்கன்னா எல்லா சொத்து சுகத்தையும் ஒரு பக்கம் வச்சு இந்த குழம்பு ஊற்றின சாப்பாடு ஒரு பக்கம் வச்சா எதுவுமே வேண்டாம், காலம்பூரம் அந்த சாப்பாடே சாப்பிட்டுருக்கலாம். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ வியூவர்ஸ், ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இட்லி கூட, தோசை கூட, இடியாப்பத்து கூட, எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் காட்டின மாதிரி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு நிறையும், ஆனால் மனசு நிறையவே நிறையாது. சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.